நகைச்சுவை நடிகர் வடிவேலு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்திச்சு கொரோனா நிவாரண நிதிக்காக 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காரு. இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச நடிகர் வடிவேலு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதோட முக்கியத்துவத்தை தனக்கே புரிய பாணியில 2 டோஸ் தடுப்பூசியும் போட்டாச்சு, இன்னும் 40 ஊசிகள் போட சொன்னாலும் போட்டுப்பேன்னு நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. கொங்கு நாடு விவகாரம் குறித்து கேட்ட கேள்விக்கு, நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை எதுக்கு பிரிச்சுக்கிட்டு நாடு நாடுன்னு தனித்தனியா பிரிச்சா என்ன ஆகுறது, நான் அரசியல் பேசல, இதெல்லாம் பேசும்போது தலை சுத்துதுன்னு பதிலளிச்சிருக்காரு. திமுகவிற்கு நீங்கள் பிரச்சாரம் செய்ததுனாலதான் பட வாய்ப்புகள் குறைந்ததா ஒரு பரவலான கருத்து இருக்கு. இப்ப திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு, இனி அதிகப்படியான திரைப்படங்கள்ல உங்களை பாக்கலாமான்னு கேள்வி எழுப்பினதுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான பதில கொடுத்திருக்காரு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.